வணக்கம் வெட்டுக்கிளி வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கொரியன் லிப்ஸ் டியூட்டோரியல் தான். இந்த கே-பாப் ஆக்டர்ஸ், அதுக்கப்புறமா இந்த கொரியன் டிராமால வர ஆக்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே செம்மையா ஆரஞ்சு பழம் இல்லைன்னா செரி பழத்தை ஒட்டி வச்ச மாதிரி ஒரு உதட வச்சுட்டு வருவாங்க. ஸோ நம்மளோட டஸ்கி ஸ்கின்னுக்கு ஏத்த மாதிரி எப்படி வந்து நம்ம கொரியன் லிப்ஸ் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க அந்த மேக்கப் பண்றதுக்கு. ஸோ இதுக்கு தேவையானது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு நீங்க என்ன ஃபவுண்டேஷன் போடுவீங்களோ அந்த ஃபவுண்டேஷன் தேவை. என்னம்மா லிப்ஸுக்கு ஃபவுண்டேஷனான்னு கேட்குறீங்களா? எஸ், அப்படி தான் ஆரம்பிக்க போகிறோம். ஸோ ஒரு சின்ன ரிமைண்டர், நீங்கள் இன்னி வெட்டிக்கிளிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது மூணு ஆப்ஷன் காமிக்கும், அதில் ஆல் ஆப்ஷனை டிக் பண்ணி விட்டுட்டிங்கன்னா நான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடும்போது நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களே வந்து சேரும். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வீடியோக்குள்ளே குதிச்சுருவோம். ஸோ இதே தாங்க, இது வேற ஒண்ணுமே இல்லை. நான் வந்துட்டு எப்பவும் யூஸ் பண்ணுற ஃபவுண்டேஷன் தான். இது பேர் வந்துட்டு மேபிலின் ஃபிட் மீ டியூஸ் டியூயூஸ் மேபிலின் ஃபிட் மீ டியூயி ஸ்மூத் 330 டாஃபி. ஓகே, ஒரு வழியா அது என் வாயில நுழையறதுக்குள்ள. இதுதான் என்னோட ஷேட், நான் எப்பவும் இதுதான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதே ஷேட் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு எந்த ஷேடு நீங்கள் எப்பவும் வாங்குவீங்களோ அது மாத்திரம் யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்துட்டு லைட்டாக நம்ம இந்த இடத்துல ஸ்வாட்ச் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இவ்வளோ போதும். ஸோ நான் வந்து கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் வரேன், நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஃபர்ஸ்டே பார்த்தீங்கன்னா நான் லிப் பாம் போட்டுட்டேன். லிப் பாம் போடாமல் எந்த ஒரு மேக்கப்புமே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஈவன் ஃபேஸ்க்கு ஸ்டார்ட் பண்ணணும்னா கூட ஃபஸ்ட்டு ஸ்டெப் லிப் பாம் போட்டுருந்தோம். அப்புறமா இந்த ஃபவுண்டேஷன் நல்லா நம்மளோட லிப்ஸில் இருக்கிற மாய்ஸ்சர்லாம் பிடுங்கிடும். யூஸ்வலி மேட் ஃபினிஷில் நீங்கள் வந்துட்டு லிக்விட் லிப்ஸ்டிக் போட்டாலும் அந்த வேலையை அது செய்யும். அதனால நம்ம எப்போவுமே ஸோ லிப் பாம் ஃபஸ்ட்டு போட்டுட்டு தான் நம்ம லிப் மேக்கப்பே ஆரம்பிக்கணும். ஸோ ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபவுண்டேஷன் எடுத்தாச்சு, இதை வந்து இப்படி போட்டுடணும், டாப் 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 பண்ணி விடுங்க. ஸோ நார்மலாக நம்ம எப்படி லிப்ஸ்டிக் போடுவோம் அந்த மாதிரி ஃபவுண்டேஷன் போடுறோம். இது காயறதுக்கு முன்னாடியே நெக்ஸ்ட் ஸ்டெப்பான லிப்ஸ்டிக்கு போயிடலாம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஃபவுண்டேஷன் போட்டுட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா நம்மளோட ஏதோ ஒரு லிப்ஸ்டிக் வந்துட்டு இந்த கொரியன் இதுலெல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பிங்கிஷ் ரெட்டிஷ் ஆரஞ்சிஷ் அந்த மூணு கலந்த மாதிரி ஒரு ஷேடு தான் எடுப்பாங்க. ரெனி ஃபேப் ஃபைவ் லிப்ஸ்டிக்கில் இந்த கலர் எடுக்கிறேன். ரெனி ஃபேப் ஃபைவ் லிப்ஸ்டிக் நீங்கள் தான் வாங்கணும்னு உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா நம்மளோட சேனல்லே நான் வந்துட்டு ரிவ்யூ போட்டிருக்கேன். ஸோ அதை வந்துட்டு பார்த்துருங்க. டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்துட்டு உங்களுக்கு லிங்க் தரேன், இதோட ரிவ்யூ லிங்க். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இதை எடுத்துக்கலாம். இதை எடுத்து நடுவில் மாத்திரம் போட போகிறோம். ஸோ இன்னர் வேர்ட்ஸ் மாத்திரம் போட போகிறோம், அதாவது வந்து நம்ம லிப்ஸுக்கு மேலே எங்கேயும் படாமல் உள்ள மாத்திரம் போட போகிறோம். ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்பு. இந்த இடத்துல மாத்திரம் நம்ம போடுறோம், அதுக்கப்புறமா போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி பண்ணி விடுங்க. நீங்கள் அது கையில் மறுபடியும் தொட வேண்டாம், இல்லை ப்ரஷ்லேயும் தொட வேணாம். நல்லா இந்த மாதிரி பண்ணி விட்டுட்டே இருங்க. மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த உள்ள கார்னர்ஸ் மாத்திரம் நான் டச் பண்ணுறேன், வெளியே டச் பண்ணவே டச் பண்ணாதீங்க, உள்ள மாத்திரம் பண்ணால் போதும். கொஞ்சம் இந்த மாதிரி செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா அந்த கிரேடியன்ட் ஃபில் வந்துடும். ஏன்னா கொரியன் லிப்ஸ்டிக்லலாம் பார்த்தீங்கன்னா கொரியன் லிப் டியூட்டோரியலே பார்த்தீங்கன்னா அவங்க லிப்ஸ் வந்து கிரேடியன்ட் ஃபீல் இருக்கும். கிரேடியன்ட் ஃபீல்னால் மேலே பேலாகவும் உள்ளே வந்துட்டு பிக்மெண்டடாக இருக்கும். ஸோ வந்துட்டு நான் கொஞ்சம் லிப் லைனர் எடுத்து இந்த கார்னர்ஸ்க்கு மாத்திரம் கொடுக்குறேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த லிப் லைனர் வந்துட்டு கொஞ்சம் நல்ல டெஃபினிஷன் கொடுக்கும் லிப்ஸ்க்கு, அதுவும் நம்மளோட லிப்ஸ் வந்து கொஞ்சம் ப்ளம்பியாக காமிக்கும். அதனால தான் இந்த லிப்ஸோட கார்னர்ஸை ஹைலைட் பண்ணுறோம். அண்ட் ஃபைனல் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா லிப் கிளாஸ். லிப் கிளாஸ் எடுத்துட்டு டேப் டேப் பண்ணி விடுங்க. அப்படியே போட்டு தேய்ச்சிட்டிங்கன்னா நம்ம கஷ்டப்பட்டு ஃபவுண்டேஷன் வெளியே கொடுத்த அந்த கிரேடியன்ட் எஃபெக்ட் எல்லாம் போயிடும். ஸோ அதனால் லைட்டாக டேப் டேப் பண்ணி விடுங்க. ஒரு கலர்லெஸ் லிப் கிளாஸ் எடுக்கிறது பெட்டர். ஸோ கொரியன் லிப் மேக்கப்பே பார்த்தீங்கன்னா வெளியெல்லாம் வெளுத்து போன மாதிரி உள்ளெல்லாம் பிக்மெண்டடாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதே தான் நம்ம இன்னைக்கு பண்ணியிருக்கோம். ஸோ வெளியெல்லாம் வந்துட்டு அந்த ஃபேடட் எஃபெக்ட் காமிக்கிறதுக்கு வேண்டி தான் வந்துட்டு நம்மளோட ஃபவுண்டேஷன் போட்டிருக்கோம். கொரியன் லிப் மேக்கப்பில் பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷே இருக்காது, கொஞ்சம் கிளாஸி ஃபினிஷாக தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால தான் நம்ம வந்துட்டு ஃபைனலி லிப் கிளாஸ் கொஞ்சம் கொடுத்துருக்கோம். ஸோ நம்மளோட டஸ்கி ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட கொரியன் லிப்ஸ் ரெடி ஆயிருச்சு. நான் கொஞ்சம் சட்டலாக ப்ளே பண்ணியிருக்கேன், அதனால பிங்கிஷ் கலர்ஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ரைட்டாக தெரியணும்னா இந்த டார்க் ரெட் கொடுக்கலாம் இதுக்கு பதிலாக. ஸோ இந்த மாதிரி லிப் மேக்கப்லாம் நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்துட்டு லிப்பை வந்து ப்ரிப் பண்ணிக்கணும். அதாவது வந்துட்டு நல்லா அந்த லிப்ஸ்டிக் போடுறதுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு நம்மளோட லிப்ஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கு பேர் தான் ப்ரிப் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அதோட ஈஸி டூ ஸ்டெப் ப்ராசஸ் வந்துட்டு நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா லிப்ஸ்டிக் போட்டு கொஞ்ச நேரத்துலேயே வரி வரியாக விழுக ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி இருக்குது, இல்லை ட்ரை லிப்ஸாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்துட்டு நான் ஒரு ஈஸி டூ ஸ்டெப் ப்ராசஸ் வந்து
போட்டிருக்கேன். ஈஸியான மெத்தட் தான் அது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற கிச்சனில் இருக்கிற ஜாமான் வச்சு தான் நம்ம அந்த லிப் கேர் மெயின்டெனன்ஸ் வீடியோ பண்ணியிருக்கோம். 10 minutes சாஃப்ட் சப்பிள் அப்படியே ஹெல்தி லிப்ஸ் கிடச்சிரும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் போடுறேன், அதையும் போய் பார்த்துருங்க. ஸோ நம்ம டஸ்கி ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி அழகான கொரியன் லிப்ஸ் கொண்டு வந்துட்டோம். கண்டிப்பாக இந்த டுட்டோரியல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப ஈஸி டக்குன்னு முடிகிற டுட்டோரியல் இது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் யாராவது கொரியன் ட்ராமா ஃபேன்ஸ் இல்லை கேபாப் ஃபேன்ஸ் இருக்காங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்துட்டு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் தே வில் ஆல்சோ ட்ரை இட். ஸோ இனி வெட்டுக்கிளிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு காமிங்க. வெட்டுக்கிளி அந்த ஸ்கொஸ்ட்ரியாக்கிலாங்கிற இன்ஸ்டாகிராம் ஐடியிலும் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.